ஹalleluya சத்தமா சொல்லலாமா ஹalleluya நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல தேவனை தொழுது கொள்வதற்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம வந்திருக்கிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருப்பது குறித்து எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆமென் ஹalleluya கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் நாதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இங்க உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார் யோசேப்பு மேல எப்படி இருந்தாராம் கிருபியா இருந்தார் அந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன் அவர் உங்கள் மீது கிருபியா இருக்கிறார் நீங்க யார் கண்ணல தயவு வேணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்களோ யார்கிட்ட இருந்து எனக்கு சிபாரிசு கிடைக்கணும் யார் எனக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்களோ அந்த நபரிடமிருந்து தேவன் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட தயவை உங்களுக்கு இந்த காலை வேளையில நான் சொல்றேன் நிச்சயமாக தேவன் தருவார் ஆமென் ஆமென் விசுவாசிக்கிறீங்களா ஹalleluya கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் தொடர்ந்து அவருடைய கிருபையை குறித்து தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது உற்சாகமாக கரங்களை தட்டி டிவியில பாட்டு வருது பார்த்து பாடுங்க தெரியாதவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் Thank you Jesus கிருபையை நினைச்சுக்கோங்க அவருடைய கிருபையை Hallelujah Oh glory தேவ கிருபை என்றும் உள்ளது நம்மை காத்ததாலே
சந்தோஷமா இருக்கு. ஆமென். அவருடைய கிருபையை நினைச்சா அப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்திலிருந்து நான் நினைத்தத எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு தான் போவேன் இந்த இடத்த விட்டு. நீங்க கேட்கறதுக்கு முன்னமே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் வேணும்னாலும் அவர்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பலன் வேணும்னாலும் அவர்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வேணும்னாலும் அவருடைய சமூகத்துல இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உண்மையா உத்தமமா கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாத்தையும் என்ன கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்திருங்க. அவர் மேல போட்டுட்டு எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். நன்றி ஆவியானவரே. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான் வகை தேடி சுற்றி திரிகிற வேலையில இங்கே ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது. எத்தனை மேன்மையான அனுபவம். கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களே. செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். Because
இஸ்ரவேல் ஒரு விசுவாசமுள்ள கூட்டம், நீதிமான்கள், அதுதான் அதோட மீனிங். நம்ம தெரிஞ்சு பாடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த இது ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு வந்துடும். ஏலேஷூரன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், ஒருவேளை தோத்து போய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருந்தா, ஒருவேளை நான் எனக்கு அவ்வளவுதான் ஐ அம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை தர இயேசுவால கூடும். புது வாழ்வு தருகிற தேவன் அவர். பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதியவைகளாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் தேவன் புதுசா மாத்திடுவார். குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எல்லாவற்றையும் என் தேவன் சுமூகமாக எல்லாவற்றையும் தேவன் செட்டில் பண்ணுவார். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறக்காம ஆண்டு முழுவதும் தோஷிக்கிற தேவன் அவர். தேங்க் யூ ஜீசஸ். உள்ளங்கள் எல்லாம் நன்றியினால நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க் யூ ஃபாதர், வி பிரைஸ் யூ ஃபாதர். நன்றி உமக்கு, நன்றி முழு மன
ஆவியானவரே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து வாய்களை திறந்து இயேசுப்பா நன்றின்னு சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுகிறவரே, எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவரே, எங்களுடைய ஏக சக்கராதிபதியே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி. ஒருவேளை புதியதா சபைக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, ஏசுனா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்வீங்கன்னு சொன்னா, கண்ணு மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நன்றின்னு மட்டும் சொல்லுங்க. ஏசப்பா நம்முடைய பிள்ளை கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தை எல்லாவற்றிலும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அமைக்க போறதற்கு உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு மகிமையின் மேகமாக எங்களை சூழ்ந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாம் இங்கே வர்றது முன்னாடி அவருடைய பிரச்சனம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து போறீங்க அப்படின்னு சொன்னா வெறுமையா போறதே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற நன்மையை உங்களுக்கு தருவார். எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், வெட்கத்திற்கு பதிலாக அவமானத்திற்கு பதிலாக தேவன் தலையை உயர்த்துவார். ஓ நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருபோதும் அசைவுற விட மாட்டார். தேங்க் யூ ஜீசஸ். உங்களுடைய ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கும்னு சொன்னார். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவார். இளைப்பாறுதலை தருகிற தேவன். He will give you rest. Praise God. Hallelujah. Thank you Jesus. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான்
நீலத்தில் நிரெண்டும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நிரெண்டும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ ராஜாக்களோடு அமர்த்தினீரே புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா உங்களுடைய ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்த முடியும் அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க வாயை திறந்து பாட்டை பாடும்போது கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கும் தேங்க்யூ ஜீசஸ் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆவியானவரின் மத்தியிலே உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஓ நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுடைய தேவனாயிருக்கிறதற்காக நன்றி நீர் விலகாத மேகம் முன் செல்லுகிற மேகம் நீர் கர்த்தாவே ஓ எங்களுடைய பேச்சில் எங்களுடைய நடக்கையில் எங்களுடைய சிந்தையில் நீர் கலந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் மேகமா இந்த இடத்தை நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஓ தேங்க்யூ ஜீசஸ் ஹாலெலூயா தேங்க்யூ ஃபாதர் நன்றி ஆவியானவரே உங்களுடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே
நன்மையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு செல்கிறவர்களாக இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு புது வாழ்வை புது துவக்கத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. எல்லா சாம்பலும் சிங்காரமாய் மாறட்டும் இந்த காலை வேலையில. ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் நீர் நிறைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதித்த வேளையில ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. யோசேப்போடு நீர் எப்படி கிருபை செய்தீரோ, அந்த சிறைச்சாலைக்காரன் கண்களில் எப்படி தயவு கிடைக்கும்படி செய்தீரோ, அப்படி என் ஜனத்திற்கு தயவு உண்டாகட்டும் இந்த காலை வேளையில. Let there be favor in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களில் தேவரீர் நீர் ஃபேவரை கட்ட விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தயவு உண்டாகட்டும் என் மக்களுக்கு, தயவு உண்டாகட்டும். எஸ் லார்ட், ஹாலேலூயா. வேலை பார்க்கிற இடங்கள்ல தேவ தயவு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. முகத்தை பிரகாசிப்பீங்க கர்த்தாவே. வியாதிகளிலும் வேதனைகளிலும் ஆண்டவரே இருந்து வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையின் காலை வேலையாய் இந்த மாறட்டும். ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் இந்த காலை வேலையில. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற அல்பா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நீ நிறைத்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.